அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். ஆபரேஷன் அதிமுக மனம் உடைந்த கிஷோர் கே சுவாமி திமுகவின் அடக்குமுறை. இந்த வீடியோல இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், அதிமுக அமைச்சர்கள் பிளஸ் ஊழல் புகார்கள் ஈக்குவல் டு அடித்து ஆடும் மு கே ஸ்டாலின். அதிலும் குறிப்பா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியலை தயார் பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா அதிமுகவை வந்து அதிமுகவுடைய அமைச்சர்களை கொத்தா தூக்கக்கூடிய வேலையில் இறங்கியிருக்காங்க திமுக அரசாங்கம். இதனால அதிமுகவுடைய தலைமை மிகப்பெரிய ஒரு கலக்கத்திலையும் பதற்றத்திலையும் இருந்துட்டு இருக்காங்களாம். இரண்டாவது விஷயம், கிஷோர் கே சுவாமி பிளஸ் பாய்ந்த குண்டாஸ் ஈக்குவல் டு அடக்குமுறை. இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்ற. மறக்காம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. முதல் விஷயம், அதிமுகவுடைய அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டது. நேற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு கே ஸ்டாலின் அவர்கள் லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் தடுப்புத்துறை டிஜிபி கந்தசாமி அவர்களை நேரில் அழைத்து ஏறத்தாழ 30 மேற்பட்ட நிமிடங்கள் இருவரும் அமர்ந்து பேசிய ஒரு விவகாரம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் இப்ப மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதிலும் குறிப்பா லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி கந்தசாமி அவர்களோட மரியாதைக்குரிய மு கே ஸ்டாலின் அவர்கள் முழுக்க முழுக்க இதற்கு முன்பு அதிமுக அரசுல என்ன மாதிரியான ஊழல்கள் வந்து நடந்திருக்கு, அதிமுகவுடைய அமைச்சர்கள் எந்த அளவுக்கு ஊழல் செய்திருக்கிறார்கள், அவர்கள் மீது வந்திருக்கக்கூடிய புகார்கள் அதை எப்படி கையாளுறது அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமா இருவரும் வந்து விவாதித்தாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகள் வந்து வெளியாகிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா ஏற்கனவே தெரியும், சில மாதங்களுக்கு முன்பு திமுக எதிர்கட்சியா இருந்த சமயத்துல அதிமுக அமைச்சரவையில இவ்வளவு அமைச்சர்கள் இவ்வளவு பெரிய ஊழல்களை பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய துறையில இவ்வளவு ஊழல்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பெயர் பட்டியலோட சில ஆதாரங்களை இணைத்து மரியாதைக்குரிய மு கே ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் கிட்ட அப்போ கொடுத்திருந்தாரு. அந்த சமயத்துல அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியது. ஆனாலும் வெறும் பரபரப்போட மட்டுமே அது நின்று போச்சு. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த புகாரை வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம அது அப்படியே கிடப்புலையும் போட்டு இருந்தாங்க. பட் நாங்க ஆளுங்கட்சியா வந்தோம்னா கண்டிப்பா அதிமுகவுடைய அமைச்சர்கள் மீது நாங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரத்திலேயே மு கே ஸ்டாலின் அவர்கள் உறுதி கொடுத்திருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியா இப்ப ரீசெண்டா மறுபடியும் அவர்கள் கொடுத்த அந்த புகார் பட்டியலை தூசி தட்டி எடுத்து அந்த எந்தெந்த அமைச்சர்கள் எவ்வளவு எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, அதற்கான ஆதாரங்கள் எவ்வளவு நம்ம கிட்ட இருக்கு, இன்னும் எவ்வளவு ஆதாரங்களை நம்ம திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா அதிமுகவுடைய அமைச்சர்களை அவங்க வந்து ஒட்டு மொத்தமா ஜெயிலுக்கு அனுப்பக்கூடிய வேலையில இறங்கியிருக்காங்க திமுக அரசாங்கம். குறிப்பா அவங்க போட்டிருக்கக்கூடிய பட்டியல்ல அமைச்சர் வேலுமணி, ராஜேந்திர பாலாஜி, விஜயபாஸ்கர், காமராஜர், தங்கமணி, செல்லூர் ராஜி, ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் ஏறத்தாழ 70% அமைச்சர்களை வந்து அந்த பட்டியலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்களாம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை மட்டும் குறிவைக்கிறது இல்லாம தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களுடையும் இந்த பட்டியலுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க திமுக அரசு. கொண்டு வந்தது மட்டும் இல்லாம லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட சிட்டா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்களாம். இந்தந்த அமைச்சர்கள் அவங்களுடைய துறையில எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க, அதற்கு யார் உறுதுணையா இருக்காங்க, அது சார்ந்த ஆவணங்கள் ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களாம். கலெக்ட் பண்றது மட்டும் இல்லாம கூடிய விரைவில் அத்துணை ஆதாரங்களையும் திரட்டி அவர்கள் மீது நம்ம நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்றதுல உறுதியா இருக்காராம் மு கே ஸ்டாலின் அவர்கள். இதனால அதிமுகவுடைய தலைமை மிகப்பெரிய ஒரு கலக்கத்துல இருந்துட்டு இருக்காங்களாம். இதுல என்ன பொறுத்த வரைக்கும் இந்த லஞ்சம் அப்படின்றது ஊழல் அப்படின்றது யாரு பண்ணாலுமே குற்றம் தான். அதனால வெறும் இந்த ஒரு விஷயம் பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையா மட்டும் இல்லாம உண்மையா அவங்க ஊழல் பண்ணியிருந்தாங்கன்னா அது சார்ந்த ஆதாரங்களை திரட்டி
கண்டிப்பாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவங்க நடவடிக்கை அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால அவங்க ஊழல் பண்ணால் கூட சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் நம்ம அனைவருக்கும் கிடையாது. அதனால் யார் தப்பு செய்திருந்தாலும் தப்பு தப்பு தான், பட் இது வெறுமனை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பார்ப்போம் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி கையாள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். அது என்ன, மனம் உடைந்த கிஷோர் கே சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய அரசியல் விமர்சகரும் வலதுசாரி ஆதரவாளருமான கிஷோர் கே சுவாமி அவர்களை கைது பண்ணியிருந்தாங்க. எதற்காக கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், அறிஞர் அண்ணா மு கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர்களை சமூக வலைதளங்களில் அவதூறா வந்து பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவர் மீது இன்னும் சில வழக்குகளும் பதியப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் பெண் பத்திரிகையாளர்களை தவறாக பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ 14 புகார்கள் வந்து அவர் மேலே கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் 3 புகார்கள் வந்து வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கு. இந்த இதனுடைய தொடர்ச்சியாக இப்போ ரீசெண்டாக அவர் மீது குண்டா சட்டமும் வந்து பாய்ந்திருக்கு. இந்த விஷயம் இப்போ அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக பாஜகவுடைய ஆதரவாளர்கள் இந்த விஷயத்திற்கு அவங்களுடைய கண்டனத்தையும் கடுமையான எதிர்ப்பையும் வந்து காட்டிட்டு இருக்காங்க. எனவே கிஷோர் கே சுவாமி கைது செய்யப்பட்ட தருணத்தில் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்கள் இது முழுக்க முழுக்க திமுகவுடைய பழிவாங்கல் நடவடிக்கை, அவங்க கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மட்டும் கருத்து சுதந்திரம் இருக்கு மற்றவர்களுக்கு மட்டும் அது இருக்கக்கூடாதா, ஏன் விமர்சனத்தை வந்து இவங்க ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் கே சுவாமி கைதுக்கு எதிராக எக்கச்சக்கமானவங்க குரல் கொடுத்திருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவர் மீது குண்டாஸ் பாய்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் பெரிய அளவுக்கு ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வழக்குகளும் வந்து புகார்களும் அவர் மேலே நிலுவையில் இருக்கு. கூடி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 வருடங்களுக்கு மேலே அவர் வெளியில் வர முடியாத அளவுக்கு வந்து திமுக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களும் இப்போ வெளியாகி இருக்கு. இதனால கிஷோர் கே சுவாமி ஆதரவாளர்கள் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. என்ன இதில் என்ன பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன், பாரத பிரதமர் நம்முடைய உள்துறை அமைச்சர் நம்முடைய தேசம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்முடைய தேசத்துக்கு எதிராகவும் பாரத பிரதமருக்கு எதிராகவும் குத்துவேன் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய கச்சரா ஆட்கள் எல்லாம் வெளியில் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. கிஷோர் கே சுவாமி எப்படி கைது பண்ணி சிறையில் அடைச்சு குண்டாஸ் அவர் மீது போடப்பட்டிருக்கோ அதே போல இங்க இருக்கக்கூடிய பாரத பிரதமரை இழிவுபடுத்தக்கூடிய ஆமினி பஸ் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய சில எச்சைகள் கழிச்சடிகளையும் அதே போல கொண்டு போயிட்டு வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீதும் குண்டாஸ் பதியணும் அப்படின்னு தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பமாகவும் ஒரு கருத்தாகவும் நான் வந்து பதிவு பண்றேன். இங்க யார் தப்பு பண்ணாலும் தப்புதான. கிஷோர் கே சுவாமி வந்து திமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர்களை தவறாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருந்தாங்க. பட் இங்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள், நாங்கள் வந்து சமூக போராளி, நான் ஆமினி பஸ் ஓட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெரியக்கூடிய நபர்களை அதே போல பாரத பிரதமரை இழிவாக பேசுறதும் இந்து மதத்தையும் இந்து கலாச்சாரத்தையும் இந்து இதிகாச புராணங்களையும் இழிவாக பேசிட்டு இருக்கக்கூடிய சில கச்சரா நபர்களை கொண்டு போயிட்டு இதே போல குண்டாஸில் அடித்தா கண்டிப்பாக மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கலாம். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு மட்டும் தண்டனை கொடுக்கறது இன்னொருத்தரை வந்து வெளியில் விடுறது அப்படின்றது கண்டிப்பாக நம்மளை எப்படி இதை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம் இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 விஷயங்கள் சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.